ராமநாதபுரம் மாவட்டத்தின் புதுமடம் கிராமத்தில் கடற்கரையோரம் சட்டவிரோதமாக அள்ளப்படும் மணலால் கடல் அரிப்பு ஏற்பட்டு கிராமத்திற்குள் தண்ணீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது புதுமடம் கடற்கரை கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 15,000 அதிகமானோர் வசித்து வருகின்றனர். புதுமடம் பகுதியில் சிலர் கடற்கரை மணலை சட்டவிரோதமாக தோண்டி எடுப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீருக்கே பஞ்சம் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. கடற்கரை பகுதிகளில் டன் கணக்கில் மணல் அள்ளப்படுவதால் கடல் மட்டம் உயர்ந்து நிலப்பகுதிகள் தாழ்வாக மாறியுள்ளன. புதுமடம் கிராமங்கிறது கடலும் கடல் சார்ந்த கிராமம். கடல் சார்ந்த கிராமம்னா எல்லாருக்கும் தெரியும், அந்த மண் வளம் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இந்த மண் வளத்தை டோட்டலாக வந்து அகற்றுறதுனால பாறைகள் தெரிகிற அளவுக்கு ஆகி கடைசியில் டோட்டலாகவே வந்து தண்ணி நேரம் வந்து கடல் தண்ணி உள்ளே வர்ற அளவுக்கு ஆயிடுது. மணல் கொள்ளையால் கடல் அரிப்பு ஏற்பட்டு கிராமங்களுக்குள் கடல் நீர் புகுந்துவிடும் அபாயம் நிலவுகிறது. புயல் சூறாவளி காலங்களில் கிராமமே கடல் நீரில் மூழ்கும் நிலை இருப்பதாகவும் அஞ்சப்படுகிறது. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ கடலோர பக்கத்தில் இவங்க அழுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், கடல் மட்டம் உயர்ந்து இந்த பகுதி தாழ்வாகி கடல் நீர் வந்து என்ன செய்ய இந்த ஊருக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழல் ஏற்பட்டு மக்கள் பெரும் ஆபத்துக்கு உள்ளாவதுக்கு முன்னாடி காவல்துறையும் இந்த மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசின் அனுமதி பெறாமல் மணல் அள்ளுவதை அனுமதிக்க கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்ட பிறகும் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த மாவட்ட நிர்வாகம் முன்வரவில்லை என புகார் எழுந்துள்ளது. நாளொன்றுக்கு 50 முதல் 70 லாரி அல்லது டிராக்டர்களில் மணல் அள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. 50-60 ட்ரக்குக்கு மேலே மண் எடுக்கப்படுதுங்க. அவங்களுக்கு உடனே தான் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த விதமான நகரத்திலும் இல்லை. அவங்களை வந்து கூப்பிட்டு வான்மனமாகவும் கிடையில. இது தொடர்பாக ராமநாதபுரம் கனிமவளத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது மணல் அள்ளுவதை தடுக்க ஆட்சியர் தலைமையில் தனிக்குழு அமைக்கப்பட்டு நேரில் ஆய்வு செய்ததாக கூறினர். அரசு நிலங்கள் இல்லாமல் பட்டா நிலங்களிலேயே மணல் அள்ளப்படுவதாகவும் நில உரிமையாளர்கள் 6 பேரில் 3 பேரை கண்டறிந்து விளக்கம் கேட்டுள்ளதாகவும் கூறினர். மற்ற 3 பேரை தேடி வருவதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள் நில உரிமையாளர்கள் 6 பேருக்கு அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து வீரகுமரன்.